இஸ்லாமியர்கள் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசியது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாட்டில் வெறுப்பு விதைகளை மோடி விதைத்து வருவதாக காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது இந்திய வரலாற்றில் மோடியை போன்று எந்த ஒரு பிரதமரும் தமது பதவியின் கண்ணியத்தை இந்த அளவிற்கு குறைத்ததில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் என்ன நடந்தது இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை என்று கூறினார்கள் அதாவது சொத்துக்களை வசூலித்த பிறகு அதை யாருக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள் அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு நாட்டில் ஊடுருவியவர்களுக்கு சொத்தை பகிர்ந்தளிப்பதில் உங்களுக்கு சம்மதமா என பேசினார் தாய்மார்கள் சகோதரிகளின் தங்கத்தை கணக்கிட்டு மன்மோகன் சிங் அரசு சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னதைப் போல பகிர்ந்தளிப்போம் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூறுகிறது சகோதர சகோதரிகளே இந்த அர்பன் நக்சல் எண்ணங்கள் உங்கள் தாலியை கூட விட்டு வைக்காது அவர்கள் எவ்வளவு தூரம் வேண்டுமையானாலும் செல்வார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மோடியின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தமது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மோடியின் பேச்சு வெறுப்பு பிரச்சாரம் மட்டுமல்ல மக்களை திசை திருப்புவதற்கான சூழ்ச்சி ஆர்எஸ்எஸ் இடம் இருந்து கற்றுக்கொண்டதை பிரதமர் இன்று செய்திருக்கிறார் நாட்டின் நூற்றி நாற்பது கோடி மக்களும் இது போன்ற பொய்களுக்கு இனி இரையாக மாட்டார்கள் மோடி அளவிற்கு இந்திய வரலாற்றில் ஒரு பிரதமரும் தமது பதவிக்கான கண்ணியத்தை குறைத்ததில்லை என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் முதற்கட்ட வாக்குப்பதிவில் ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு பிறகு நரேந்திர மோடி பேசும் பொய்களின் தன்மை மிகவும் மோசமடைந்து விட்டது பயம் காரணமாக அவர் இப்போது பொதுமக்களின் கவனத்தை பிரச்சினைகளில் இருந்து திசை திருப்ப விரும்புகிறார் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தமது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸின் புரட்சிகரமான தேர்தல் அறிக்கைக்கு அபரிமிதமான ஆதரவு வர துவங்கியுள்ளது நாடு தமது பிரச்சனைகளின் அடிப்படையிலேயே வாக்களிக்கும் வேலைவாய்ப்பு குடும்பம் மற்றும் எதிர்காலத்திற்காக வாக்களிக்கும் இந்தியா திசை திரும்பாது என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ஸ்ரீநிவாஸ் பிரதமர் மோடியின் உரையின் சில பகுதிகளை பகிர்ந்து இவர் இந்த நாட்டின் பிரதமராக இருப்பது நாட்டின் துரதிர்ஷ்டம் அதைவிட பெரிய சோகம் என்னவெனில் இந்திய தேர்தல் ஆணையம் நீண்ட காலமாக உயிருடன் இல்லை என பதிவிட்டிருக்கிறார் தோல்வி பயம் காரணமாக இந்திய பிரதமர் வெறுப்பின் விதைகளை வெளிப்படையாக விதைக்கிறார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மன்மோகன் சிங் கூறியதன் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதை பொருத்தமற்ற சூழ்நிலையில் பயன்படுத்துகிறார் இதற்கு தேர்தல் ஆணையமும் பணிந்து செல்கிறது என அவர் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் ஓர் உரை நிகழ்த்தினார் அப்போது பேசிய அவர் விவசாயம் நீர்ப்பாசனம் நீர் ஆதாரங்கள் சுகாதாரம் கல்வி கிராமப்புற உட்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க முதலீடு மற்றும் பொது உட்கட்டமைப்பில் பொது முதலீட்டின் தேவை ஆகியவை நமது கூட்டு முன்னுரிமைகள் என்பது தெளிவாக உள்ளது பட்டியல் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சிறுபான்மையினர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மேம்பாட்டுத் திட்டங்கள் பிரதானமானவை என்றும் அவர் கூறியிருந்தார் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் புதிய திட்டங்களை கொண்டு வந்து சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் முன்னேற்றம் அடையவும் வளர்ச்சியின் பலன்களை பெறவும் அவர்கள் வளங்களில் முதல் பாத்தியதை பெற வேண்டும் என்றார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில் மன்மோகன் சிங் இந்த உரையை ஆங்கிலத்தில் ஆற்றினார் அதில் அவர் உரிமைகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை ஆனால் அவர் ஆங்கிலத்தில் கிளைம் அதாவது பாத்தியதை என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்